நிலவரம் நிலவரம் அரசியல் வணக்கம் உறவுகளே முன்னுமொரு நிலவரம் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம் இந்த நிலவரம் நிகழ்ச்சியில் நாங்கள் காலத்தின் தேவை கருதிய விடயங்களை உங்களோடு பேச இருக்கின்றோம் ஆமாம் உறவுகளே தமிழின அழிப்பு நாளின் பலிசுமந்த பாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீலங்கா பேர்னவாத அரசு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் வரை தமிழின அழிப்பு செய்திருக்கின்றது தொடர்ந்தும் தாயத்திலே கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பு நடைபெற்று வருகின்றது அந்த தமிழின அழிப்பு போராட்டத்தை நாங்கள் பலமாக புலம்பெயர்ந்த நாடுகளில் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்துலக ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே இன்றைய காலத்தை பொறுத்த மட்டிலே தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்ட அரசியலை நசுக்குவதற்கான வேலைகளும் ஆங்காங்கே முன்னெடுக்கப்படுகின்றது இது தொடர்பான விடயங்களை நாங்கள் இன்று பேச இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இரண்டு தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களை இணைத்திருக்கின்றோம் இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் ஒருவர் திரு மற்றவர் தவாவர் வணக்கம் ஆமாம் இப்பொழுது நாங்கள் பலி சுமந்த மாதத்தின் பாரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொத்து கொத்தாக எங்களுடைய உறவுகள் கொல்லப்பட்டார்கள் அதற்கு பிற்பாடும் கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பு தொடர்ச்சியாக தாயகத்திலே ஸ்ரீலங்கா பேரவாத அரசாலும் அதற்கு முண்டு கொடுக்கும் சக்திகளாலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் தொடர்ந்தும் பலமோடு போராட வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம் இதை கடந்து போவோமானால் எங்களுடைய மண் முற்றுமுழுதாக பொழுதாக அழிக்கப்பட்டுவிடும் என்ற அச்சம் தோன்றியிருக்கின்றது அந்த வகையிலே இப்போது தாயத்திலும் சரி புலத்திலும் சரி தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலை அழிப்பதற்கான இருமுனை தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது புலம்பெயர்ந்த நாடுகளிலே உளவியல் ரீதியாக தாக்குதல் முன்னெடுக்கப்படுகின்றது தாயத்திலே நேரடியாக மக்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடுகள் ஸ்ரீலங்கா பேரணவாத அரசின் இனவழிப்பு படைகளால் முன்னெடுக்கப்படுகின்றது இது தொடர்பான தான் நாங்கள் இன்று போகின்றோம் முதலில் நாங்கள் மே பதினெட்டு தமிழின அழிப்பு நாள் தொடர்பான விடயங்களை பேசிக்கொள்ளலாம் அந்த வகை ஜெர்மனியில் தமிழின அழிப்பினால் சார்ந்த விடயங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அதற்கான விடயங்களை முதலில் நாங்கள் பேசிக்கொள்ளலாம் திரு குறிப்பிடுங்கள் ஜெர்மனியில் தமிழின அழிப்பினால் சார்ந்த போராட்டங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்பட இருக்கின்றது எங்கு முன்னெடுக்கப்பட இருக்கின்றது ஓ வணக்கம் தமிழின அழிப்பு முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் பதினைந்தாவது ஆண்டு இந்த முறை நாங்கள் இப்ப கடந்த அந்த கொரோனா தொற்று நோய்க்கு பிறகு ஒரு ஐந்து இடங்களில் வந்து அதை நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் இம்முறை நாங்கள் வந்து இதை ஒரே இடத்தில் செய்வதற்கு வளமையாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்பு மாநில மத்திய மாநில அவைக்கு முன்பாக நடந்து வந்தது அதே இடத்தில்தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதும் நமது மக்கள் வந்து பல மாத மாதங்களாக போராட்டங்களை நடத்தி வந்தார்கள் எனவே அந்த இடத்தில்தான் மூலவும் நாங்கள் உரிய இடத்தில் ஜெர்மனியில் இந்த ஏற்பாடுகளை செய்து முடித்துள்ளோம் வருகிற பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை அந்த இடத்தில் நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடித்திருக்கின்றோம் அதுக்கு முன்பாகவே வந்து நாங்கள் ஒரு நினைவு பேரிணைவு மாநாடு தமிழர்களுக்கான வழியில் இருக்கக்கூடிய ஒன்றியங்கள் கழகங்கள் கோயில்கள் அந் அவர்களை எல்லாரையும் அழைத்து ஒரு நினைவு பேண பேரிணைவு மாநாட்டை செய்திருந்தோம் அதனுடைய முக்கியத்துவம் வந்து இந்த போராட்டத்திற்கு மக்களை அதிகளவில் அளவில் இணைப்பதுதான் நோக்கமாக கொண்டிருந்தது அதன் பிறகு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமான அரசியல் வெளிநாட்டு அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்ததன் பின்பு வேலின் தலைநகரத்திலே வந்து ஒரு கான்பரன்ஸ் ஒரு மாநாடும் வந்து நடாத்தப்பட்டது மூன்றாம் தேதி கடந்த மூன்றாம் தேதி வந்து அந்த மாநாடும் நடந்து முடிந்தது அதிலே ஜேர்மன் அமைப்புகள் அதே மாதிரி மற்ற குர்திஸ்தான் அமைப்புகள் ஒரு பதினைந்து அமைப்புகளுக்கு மேல் பங்கு பெற்றிருந்தார்கள் அதே மாதிரி ஐரோப்பிய பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் வெற இருக்கின்றது அதற்கான முதன்மை வேட்பாளர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் மிகச் சிறப்பாக அந்த 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 விடயமும் நடந்து வருகிறது அதிலேயும் வந்து குறிப்பாக ஐரோப்பிய பாராளுமன்றத்திற்கு கேர்மன் சார்ந்து மனித உரிமைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர் வேறிருந்தார் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொன்னார் நீங்கள் வந்து அரசியல் சந்திப்புகளையும் இது மாதிரியான மாநாடுகளையும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் ஜெர்மன் பாராளுமன்றம் ஆர்மேனிய மக்களைப் போல் அல்லாது நூற்றி ஒரு வருடங்களுக்கு பிறகுதான் ஆர்மேனியர்களுடைய இன அளிப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் உங்களுடைய இன வேகமாக நீங்கள் ஜெர்மன் பாராளுமன்றத்திற்குள் கொண்டு வர வேண்டுமானால் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து இதே மாதிரி சந்திப்புகளையும் இதே மாதிரி மாநாடுகளையும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டது உங்களுடைய மக்களை நீங்கள் இதற்கு பின்னால் அணி என்பதுதான் அவர் குறிப்பிட்டு சொன்ன செய்தி எனவே இந்த வருகிற பதினெட்டாம் தேதி நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றோம் அஹ் இங்கே வந்து அஹ் எல்லா ஊடகங்களிலும் அது பேசப்பட்டாயிற்று ஆனால் மிக முக்கியம் நாங்கள் செய்கின்ற அதற்கு ஆதரவாக எங்களுடைய மக்கள் பலம் மிக அவசியமாகும் எனவே இந்த மே பதினெட்டு அஹ் இந்த நாளில் பெற்றும் அளவிலான பெற்ற தொகையான மக்கள் அங்கு வர வேண்டும் எங்களுடைய இன அடையாளத்தை நாங்கள் இந்த தான் பதிவு செய்ய வேண்டும் எங்களுடைய மக்களுக்கான ஒரு வணக்க நிகழ்வாக அது தனியவே அமைந்து விடாது ஒரு அரசியல் அடையாளங்களை மக்கான விடுதலையை நோக்கியும் நாங்கள் இது இதற்கூடாகத்தான் நகர முடியும் என்றதையும் கழிவாக சொல்வதற்கு மக்கள் பெருந்தொகையாக இணைய ஆமாம் தவா அவர்களை நீங்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசிய ஊடக பிறப்பில் பணியாற்றி கொண்டு வருகின்றீர்கள் இந்த தமிழின அழிப்பு நாள் நினைவுகளும் அதற்கான போராட்டங்களும் தமிழ் மக்களை பொறுத்த மட்டிலே எவ்வளவு முக்கியமானதாக இருக்கின்றது வணக்கம் எங்களுடைய போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட கால வரையறை என்று சொல்ல முடியாது தமிழர் தங்களுடைய நிலங்களை மீட்பதற்கு அல்லது தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆங்கிலேயரிடமே தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து பலவித போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் அந்த வரலாறுகளோட பார்க்கிறோம் அன்றையிலிருந்து தமிழர்கள் ஆங்கிலேயர்களால் சிறுபான்மையாக்கப்பட்ட பின்னர் பெரும்பான்மையான சிங்களவரிடம் நாட்டை ஒப்படைத்ததனூடாக அன்றிலிருந்து எங்களுடைய போராட்டங்கள் நடைபெற்று இருக்கிறது அதனுடைய அடக்குமுறைகளுக்காக தமிழினம் தங்களை பலியாகிக்கொண்டே கொண்டே வந்தது இந்த நிலையில வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு என்ற நாளை வந்து ஒரு தமிழ் தேசியத்தினுடைய இனப்படுகொலை நிகழ்ந்த நாளாக நாங்கள் முன்வைத்து அதை அதை நடைமுறைப்படுத்தி வந்தாலும் கூட அது அன்றைய தினம் அல்ல எங்களுடைய கால இன அழிப்பினுடைய ஒரு குறியீடாகத்தான் இந்த மே பதினெட்டை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் ஆனாலும் இன்று வேறு இன்றைய பதினைந்து வருடங்களுக்கும் கூட தமிழின அழிப்போ நில ஆக்கிரமிப்போ ஒடுக்குமுறைகள் அடக்குமுறைகள் வேண்டும் பல்வேறு விதமான நெருக்கடிகளை இன்றும் தமிழ் இனம் சந்தித்து இருக்கிறது சிங்கள கூட ஆகவே இந்த மே பதினெட்டு என்ற ஒரு நாள் ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு செய்தியை தமிழினம் தன்னகத்தை தக்க வைக்கிறதுக்கும் அதை உலக பிறப்பங்க கொண்டு செல்வதற்கும் நிச்சயமாக இந்த நிகழ்வை நாங்கள் நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும் அதன் அதை வெளிப்படுத்தி ஆக வேண்டிய ஒரு நிலையில தான் இருக்கிறோம் இதை நாங்கள் ஆமா எங்களுக்கு தற்பொழுது இருக்கின்ற ஒரே ஆயுதம் இந்த தமிழின் என்ற ஆயுதம் அந்த போராட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்ற விடியத்தை நீங்கள் வலியுறுத்தினீர்கள் அதான் முக்கியத்துவம் கூட ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய ஏக பிரதிகளாக இருக்கக்கூடிய தமிழ்நிலை விடுதலை புலிகளை ஸ்ரீலங்கா பேனவாத அரசும் உலக நாடுகளும் சேர்ந்து அந்த ஆயுத போராட்டத்தை அமைதியாக்கியதற்கு பிற்பாடு அவர்கள் நினைத்தார்கள் தமிழர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள் அல்லது இவர்கள் வீழ்ந்து போய்விடுவார்கள் என்று நினைத்து கொண்டார்கள் ஆனால் எங்களுடைய போராட்டம் என்பது வெறுமனே ஆயுத பலத்தில் மட்டும் தங்கியிருக்கவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு எங்களுடைய தமிழ தேசிய தலைவர்களின் சிந்தனை கூடாக எங்களுடைய போராட்டம் மீண்டும் அரசியல் போராட்டமாக பலம் பெற்று இன்று உலக பரப்பங்கும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எதிரிகள் அதை அப்போது உணரவில்லையோ தெரியவில்லை தமிழீழ தேசிய தலைவரின் வழிகாட்டுதலும் தான் தமிழ் மக்களுடைய என்பதை அவர்கள் கணிக்க தவறிவிட்டார்கள் என்ன தோன்றுகின்றது ஆனால் இன்று அதை அவர்கள் சரியாக உணர்ந்ததுக்கு பிற்பாடு தமிழீழ தேசிய தலைவரின் கோட்பாடுகளையும் தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனைகளையும் அளிக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் இப்போது குறியாக இருப்பதை நாங்கள் சமீப காலத்தில் நிகழ்வுகளை வைத்து உணரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இப்போது பின்னோக்கி பார்ப்போமானால் தாயகத்திலே நிகழ்வுகளை நினைவுகூறுகின்ற மக்கள் மீது நேரடியாக ஸ்ரீலங்கா இனவழிப்பு படைகள் தங்களுடைய அடாவடித்தனங்களை செய்கின்றார்கள் அங்கே நேரடியாக இந்த இனவழிப்பு போராட்டங்களை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது அதை கடந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலே உளவியல் ரீதியான போர் நடைபெறுகின்றது குறிப்பாக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்களை உளவியல் ரீதியாக சிதைத்து விட்டால் இவர்கள் ஒருபோதும் இந்த போராட்டங்களை பலமாக முன்னெடுக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நப்பாசையில் இருக்கின்றார்கள் இருந்தபோதும் எங்களுக்குள் இருக்கின்ற சில அடிவரடிகளை பயன்படுத்தி எமது போராட்டத்தை சேர்ப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் தாயகத்திலே தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அச்ச சூழலை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் ஒரு ஊடக பரப்பில் பணிபுரிகின்ற ஒரு ஊடக பணியாளராக நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் தாயகத்திலே நடைபெறுகிற நிகழ்வுகள் அல்லது இந்த சிங்களாதிபத்தியங்களினுடைய அடக்குமுறைகள் என்பது புதிதல்ல வடிவங்கள் மாறியிருக்கு அல்லது சிங்கள தலைவர்கள் மாறியிருக்கிறார்கள் சேர்ப்பு முன்னுக்கு நின்று அடக்குமுறைகளை மேற்கொள்வர்கள் பணிப்பாளர்கள் மாற்றங்கள் நடந்திருந்தாலும் கூட நிகழ்வுகள் வந்து ஒரே மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப எங்களுக்கு தமிழர் தரப்பிலும் கூட பலரும் தமிழர்கள் உரிமைகளை பற்றி பேசினாலும் பல வடிவங்களை அதுக்கு வைத்தாலும் அது சுயாட்சி என்றோ கூட்டாட்சி என்றோ பல்வேறு கருத்து ஆடல்களை முன்வைத்தாலும் கூட தமிழ் தேசியம் என்றது ஒரு வடிவமைக்கப்பட்டு கொள்கை கோட்பாடுகள் என்ற ரீதியில உறுதியாக இறுதி செய்யப்பட்ட நிகழ்வு என்றது அது தலைவரால செய்யப்பட்ட விடயம்தான் இன்றைய அச்சுறுத்தல வழக்குமுறைக்கு காரணம் காரணம்ன்றது உளவியல் ரீதியாக நீங்கள் குறிப்பிட்டது போன்ற ஒரு நடைமுறைகள் இருந்தாலும் கூட ஒரு கொள்கை நீக்கம் அல்லது கோட்பாடுகளை நீக்கம் நீத்து போக செய்தல் என்ற விடயங்களில் முன் அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் தாயகத்தில் வந்து அங்க இருக்கிற மக்களாலும் தங்களுடைய உணர்வுகளை நூறு வீதம் வெளிப்படுத்த முடியாத நிலையிலே இருக்கிறார்கள் ஒரு வரையறு செய்யப்பட்டு இருக்கிறது இப்போ தமிழ் ஒரு அரசியல்வாதி என்றாலும் கூட இலங்கை ஸ்ரீலங்காவினுடைய அரசியல் ஜாப்புக்கு நாங்கள் சத்திய செய்த பின் தான் பாராளுமன்றத்திலும் போய் ஒரு வரையறுக்கப்பட்ட வடிவத்தில்தான் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் புல புலம்பெயர்ந்த தேசங்கள் அப்படி இல்லை எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் இருக்கிறது எங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்கு இப்ப இந்த இடங்களிலே இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடியாக இருக்கிற விடயம் என்பது தாயக மக்களை விட புலம்பெயர்ந்த தேசத்து மக்கள் தான் புலம்ப இந்த தேசத்திலே எழுச்சியாக இருக்கிற ரெண்டு விடயங்கள் எங்களுடைய தேசத்தை நோக்கி அல்லது அந்த மாவீரர்களை நோக்கி அவர்களுடைய கனவுகளை நினைவாக்குவதற்கு அல்லது அங்கு பலியாகி அந்த மக்களுடைய சிந்தனைகளையும் கனவுகளையும் எதிர்பார்ப்புகள் இயக்கங்களை எல்லாம் முன்வைத்து ஒரு தேசிய விடுதலைக்கான நகர்வுகளை முன்னெடுக்க முடியுமாக இருந்தால் எங்களுக்கு வெளியே பரப்பில் இருக்கிற ரெண்டு நிகழ்வும் பிரதானமானது அதில் ஒன்று வந்து மாவீரர் நிகழ்வு அடுத்ததானது மே பதினெட்டு நிகழ்வு இந்த தான் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு நெருக்கடியை கொடுக்கின்ற அல்லது அவர்கள் விரும்பத்தகாத ஒரு நிகழ்வாக வெளியில நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு அவருடைய முரண்பாடாக வேண்டும் என்பது அவர்கள் நீண்டகாலமாக எடுத்துக்கொள்ற முயற்சி நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு ஒரு சிறிய நாட்டில கூட இன்றைக்கு லட்சக்கணக்கான படையணிகளை வச்சுக்கொண்டு பல மில்லிய பில்லியன் கணக்கான ரூபாய்களை ஒதுக்கி அந்த அங்கே ராணுவத்தை நிறுத்த வேண்டிய தேவை என்பது என்னன்றதை நாங்கள் பார்க்கணும் ஒரு அச்சுறுத்தலுக்கானதாக இருக்கும் அதே நேரம் இதே அரசாங்கத்தால் புலனாய்வாளர்களை இறக்கி சர்வதேச நாடுகளும் தமிழ் மக்களின் செயற்பாடுகளை சிதைப்பதற்கு உடைப்பதற்கு நீத்து செய்வதற்கான வேலைகளிலும் பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் அதுல துரதிர்ஷ்டவசமாக அங்கே முன்னிறுத்தப்படுவதோ அல்லது கையாளப்படுவதோ தமிழர்கள் தான் என்பதுதான் வேதனையான விடயம் இந்த இடத்திலே நான் திருவிடம் வருகின்றேன் அஹ் திரு அவர்கள் நீண்ட காலமாக தமிழ் தேசிய செயற்பாட்டாளராக குறிப்பாக ஜெர்மனி தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாட்டாளராக நீண்ட காலமாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பும் சரி பின்பும் சரி தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கின்ற ஒருவராக இருக்கின்றார் தற்பொழுது அனைத்துலகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அனைத்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்களையும் இணைக்கின்ற அனைத்துலகத்தினால் ஒரு அறிக்கை விடப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கையிலே மிக காத்திரமான செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது அதிலே இந்த புலம்பெயர்ந்த உளவியல் தாக்குதல் தொடர்பான விடயங்கள் முக்கியமாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றது அதிலே குறிப்பாக இரண்டு விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் அண்மை காலங்கள் வந்த விடயங்கள் இரண்டுமே உளவியல் ரீதியாக எமது மக்களை சிதைக்கின்ற செயற்பாடுகளாக இருக்கின்றது இந்த அறிக்கை சார்ந்த செய்திகளை நிச்சயமாக நீங்களும் படித்திருப்பீர்கள் திருபவர்களே குறிப்பிடுங்கள் இந்த அறிக்கையில் வந்த முக்கியமான விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் நான் நினைக்கிறேன் நீங்கள் முன்னுக்கே வந்து குறிப்பிட்டிருந்தீர்கள் தலைவருடைய இந்த சிந்தனை தலைவருடைய அந்த கோட்பாடு வந்து வலை கொண்டிருக்குது அப்ப தனியொரு ஆயுத பலம் மட்டுமல்ல தத்துவங்களும் வந்து வலை இந்த தத்துவங்களும் கோட்பாடுகளும் வந்து மிக பலமானவை அப்ப இதை வந்து எதிரிகள் உணர்ந்திருக்கிறார்கள் அது ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் சில விடயங்களை பார்க்கலாம் அப்ப அப்ப அந்த சிந்தனை என்னன்றதான் முக்கியம் அப்ப சிந்தனை என்றால் நீங்கள் தமிழர்களுக்கு இப்ப ஒரு திந்திய நீதி மறக்கப்பட்ட நீதிக்கு சமம் இந்த விடயத்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இவ்வளவு பெரிய உளவியல் தாக்கங்களுங்கள் மேல செய்து தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து மிக பலமாக வந்து ஆஹ் மிக எங்களுடைய நேரடி எதிரியாக இருந்தாலும் சரி முதன்மை எதிரிகளாக இருக்கக்கூடிய பிராந்திய வல்லரசுகள் இனிய வல்லரசுகளும் வந்து தொடர்ச்சியாக இந்த இதை மேற்கொண்டு வருகிறார் ஆனாலும் அதுக்குள்ள வந்து நிச்சயமாக நாங்கள் பலவீனப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் நீங்க சொன்ன இந்த விடயம் தான் மிக என்றால் எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் மனமுடைஞ்சு அல்லாட்டி இந்த உளவியல் தாக்குதல்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் இதிலிருந்து நாங்கள் செயற்பாட்டாளர் அஹ் எண்ணிக்கையில நாங்கள் குறைஞ்சு போனாலும் சரி ஆனால் மக்கள் மத்தியில தமிழினத்தின் மத்தியில வந்து இந்த சிந்தனை வந்து சரியாக நிக்குது அது எங்க நிக்குதான்னு சொன்னா எங்களுக்கான தீர்வு என்ன இதுக்கு அப்ப அந்த தீர்வு வந்து சுயநிணய உரிமையை சரியாக வலியுறுத்துது அந்த சுயநிணய உரிமைய கடைசி வரைக்கும் கைவிடாத ஒரு அந்த அந்த கோட்பாட்டு தத்துவத்தை வந்து அங்க தலைவர் வச்சிருக்கிறாரு போராட்டத்தினுடைய வழிகள் மாறலாம் அதனுடைய பாதைகள் மாறி போனாலும் வந்து எங்களுக்கு அந்த சிந்தனை அடிப்படையில ஒரு விட்டு கொடுக்காத அந்த சுயநிர்ணய உரிமை அதுதான் சரியாக இருக்கு தமிழ் இனத்துக்கு அதுவும் வந்து இன்னும் இந்த வரலாறு காணாத ஒரு அறிவிப்புக்குரிய இன எங்கள் மேல சிங்கள இனவரி அரசு மேற்கொண்டதுக்கு பிறகு அங்க வந்து மேலதிகமான தீர்வுகளை வந்து யாரும் கதைக்கலாம் ஆனால் அந்த விடயங்களை நாங்கள் இன்றைக்கு பலமாக சொல்லிக்கொண்டு வர இவ்வளவு காலத்துக்கு பிறகும் இன அழிப்புன்ற விடயத்துல நாங்கள் விட்டு கொடுக்காமல் எங்களுடைய வேலையில நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வர எங்களுக்கு வந்து இன்னும் மென்மேலையும் அழுத்தங்கள் வந்து வருது அப்ப அந்த எங்களுடைய தாயகத்துல மட்டும் இல்லாமல் அந்த இன அழைப்பு நடவடிக்கைகளை எதிரிகள் வந்து மெல்ல மெல்ல புலம்பெயர் தேசங்களுக்கு நகர்த்துகிறார் இதுவும் வந்த ஒரு வகையில இன அழிப்பு தான் அப்ப நீங்கள் எங்களுடைய கொடியை தடை செய்கிறதுக்கு முற்படுவதாக இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆஹ் அது இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கு சில இடங்கள்ல வந்து அப்ப இதெல்லாம் எப்படி செய்யணும் என்றால் அது ஒரு எதிரிகளுடைய மூலோபாயமாக எங்களுடைய அடையாளங்களை இல்லாத அழைத்து கொண்டு வரையில் அப்ப இந்த காலகட்டத்துல அனைத்துலக அஹ் எங்களுடைய அனைத்துலக தொடர்பகத்தினூடாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அறிய அறிக்கை வந்து வரலாற்று ரீதியாக நான் மிக முக்கியமான அறிக்கையாக பார்க்கிறேன் மற்றது வந்து இது ஒரு நாள் சென்ற மாவீரன்னாள் உங்களுக்கு தெரியும் அனைத்துலக தொடர்பகத்தினுடைய அந்த நாள் அறிக்கை ஆஹ் அது வந்து ஏற்கனவே ஒரு விழிப்புணர்வை இது சார்ந்து ஏற்படுத்தி அஹ் ஒரு மறைமுகமான ஒரு விழிப்புணர்வை அந்த மாவீரன் நாள் அறிக்கை தெளிவாக குறிப்பிட்டிருந்தது இது சார்ந்து மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு மிக வெளிப்படையாக சரியான காலகட்டத்தில் எங்களை இந்த இந்த எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவாக இருந்தாலும் சரி அனைத்துலக செயலகத்தை என்றாலும் சரி இந்த சேற்றுக்குள்ள இழுத்து வர்றதுக்கு பல முயற்சிகள் நடந்தது இந்த ரெண்டு பகுதியான அதாவது தலைவர் இருக்கிறார் என்ற மாதிரியான கருத்துக்களாக இருந்தாலும் சரி அவர் என்ற ஒரு துணியில் பேசிய கருத்துகளாக இருந்தாலும் சரி எங்களுக்கு வடிவாக தெரியும் ஒரே முதன்மை எதிரிகளாலதான் இந்த ரெண்டு விஷயங்களும் இதுல எங்களுக்கு வேறுபட்ட கருத்து இருக்க தேவை ரெண்டு விடயங்களையும் வந்து முதன்மை எதிரிகள் தான் இதை மேற்கொள்ளுகிறார்கள் ஏனென்றால் இதுல மிக முக்கியமாக வந்து ரெண்டு தேவை இருக்கு ஒன்று நாங்கள் தொடர்ச்சியாக அஹ் இந்த இன அழிப்புன்ற இந்த விடயத்தை நாங்கள் கையில் எடுத்து தொடர்ந்து பயணிக்கிறதுல இருந்து எங்களை திசை திருப்புறோம் எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் ஏனென்றா உங்களுக்கு தெரியும் இயல்பாகவே வந்து தலைவர் பற்றி பேசும் பொழுது தலைவருடைய விடயங்கள் அன்னைக்கு நான் நீங்கள் உட்பட எல்லாருமே அதுக்குள்ள போறதுதான் இயல்பாக இருக்கும் எங்களுக்கு அதன் மேலதான் எங்களுக்கு ஆர்வம் இருக்கு அப்ப நாங்களே இப்படி இருக்கையில பொதுவான மக்களை வந்து நீங்கள் உடனடியாக அதுக்குள்ள வீழ்த்தி விடலாம் இந்த நோக்கத்துல தான் வந்து இதை அவர்கள் எடுக்கல எங்களுடைய இந்த இந்த அறிக்கை வந்து மிக மிக தெளிவாகவும் வெளிப்படையாகவும் விடயங்களை சொல்லி நிக்குது இல்லை குறிப்பா நான் பாக்குறது வந்து ரெண்டு விடயங்கள் ஒன்று வந்து இந்த தலைவருடைய இருப்பு அல்லது தலைவருடைய மகள் பற்றி சொல்லப்படுற அந்த செய்திகள்ல இருந்து அதே போல தலைவருக்கு வீரச்சாவன்ற ஒரு செய்தி இதை இந்த ரெண்டு விடயங்கள்ல மக்கள் இந்த ரெண்டு விடயங்களையும் புறந்தாள் தலைவருடைய சிந்தனை என்ன தலைவருடைய இலக்கு என்ன எங்களுடைய மாவீரர்கள் கண்ட கனவு என்னன்றது நாங்கள் நிறைவேற்றுறதுக்கான வேலைய இன்றைக்கு செய்ய வேணுமன்றத சரியான காலகட்டத்துல சரியான சூழ்நிலையில இந்த அறிக்கை வெளிவந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது பிந்தியோ அல்லாட்டி நான் இது ஒரு சரியான காலகட்டமாக பார்க்குறேன் முழுமையாக இந்த மக்கள் இந்த அறிக்கையை உள்வாங்கிக் கொண்டு எங்களுடைய தேசம் நோக்கி எங்களுடைய விடுதலை நோக்கி நாங்கள் அன்றைக்கு வேலை வேலை செய்யணுமே தவிர இந்த மாதிரியான எதிரிகள் எங்களை எங்களுடைய வேலைகளில் இருந்து அந்நியப்படுத்தி எங்களுடைய இலக்குவல்ல இருந்து எங்களை வெளியேற பண்ற இந்த விடயங்கள்ல இருந்து நிச்சயமாக நாங்கள் வந்து கவனத்தோட பயணிக்க வேணும் என்ற இந்த அறிக்கை சரியாக தெளிவு தெளிவுபடுத்தி இருக்கின்றதான் நான் நினைக்கிறேன் உம் அஹ் மீண்டும் நான் ஆஹ் தவா அவர்களை வருகின்றேன் அதாவது தமிழீழ தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி அஹ் வந்திருக்கின்றார்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் ஆஹ் நாங்கள் இந்த மூடியாங்களை வந்து இளத்தமிழ் மக்கள் மிகவும் அஹ் பொறுப்புணர்வோட ஒரு கையாள வேண்டிய ஒரு நிலையில் தான் நான் பாக்குறேன் இலங்கை அரசாங்கம் அல்லது சிங்களம் அல்லது தமிழ் தமிழர்கள எதிரான ஒரு பகுதியினருடைய இருப்பது பிரபாகரன் என்ற ஒரு தாரக மந்திரம் இதை வந்து அழிப்பதற்கு ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போன்று பலரும் மந்தங்களுடைய தேச கூடுதலைகள் உரிமைகளை பற்றி சுதந்திரங்களை பற்றி பேசி இருந்தாலும் கூட பிரபாகரன் என்ற ஒரு சொல்லுத்தான் இன்றைக்கு உலக அளவில் எங்கள தமிழர்களுடைய பிரச்சனையை நகர்த்தினதும் திரும்பி பார்க்க வைத்தது பேச வைத்துக் கொண்டு எல்லாம் அவர்தான் அவருடைய பெயர் தான் அதனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மிக சவாலாக பார்க்குற விடயம் தமிழ் தேசிய பிறப்பை இருக்கிற உணர்வுகளை அடக்க வேணுமாக இருந்தால் முதலாவது பிரபாகரன் என்ற அந்த சொல்ல நீக்க வேணும் அந்த பிரபாகரன் இசம் இல்லாமல் செய்யப்பட வேணும் என்று குறிப்பாக நாங்கள் இதுக்கான ஒரு கொஞ்சம் ஆழமாக இதை நாங்கள் கவனித்தால் தெரியும் ஏனென்றால் பதினோரு வயசாக இருந்த பாலச்சந்திரன் தலைவருடைய மகன் பாலச்சந்திரனை படுகொலை செய்ததின் நோக்கமும் அர்த்தமும் என்னவாக இருக்கும் என்று நாங்கள் யோசித்தால் விளங்கிக் கொள்ளலாம் இந்த பிரபாகரன் அதனுடைய வம்சம் அதை அல்லது அது சார்ந்த எந்த விடயங்களும் அந்த மண்ணில இருக்கக்கூடாதுன்றது இலங்கை அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திட்டமிட்டு இருக்கிறதா அல்லது முடிவெடுத்திருக்கிறார் என்றது என்ற வழிபாடுதான் பாலச்சந்திரனுடைய படுகொலையை நாங்கள் பார்க்கலாம் அதிலிருந்து நாங்கள் இன்று நிகழ்வோல நாங்கள் அவதானித்தமாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் முதல் தமிழ் தேசியத்தை அழிக்க வேணுமாக இருந்தால் பிரபாகரிசத்தை ஒடுக்க வேண்டும் இல்லாமல் செய்ய வேணும் அழிக்க வேணும் என்ற சிந்தனைக்குள்ள நகருகிற பொழுது பிரபாகரநிசம் இன்றைக்கு பகிரங்கமாக உயிர்ப்போடு இருக்கிற இடம் வந்து உலக நாடுகளில் இடம்பெயர்ந்து இருக்கிற தமிழ் மக்கள் தான் அது பீச்சாக இருக்குது உயிர்ப்போடு இருக்கிறது இன்னும் அந்த கொள்ளைகளை முன்னெடுத்து பேசக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் புலமை தான் இருக்கிறார்கள் தயத்தில் இருக்கிறவர் உணர்வோடு இருந்தாலும் கூட பேச முடியாத நிலையில இருப்பதால் அப்ப இந்த சவாலை இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்திருக்க என்றால் பிரபாகரன் சக்தி நீக்க இதற்கு ஒரு சில த தந்திரங்களை கையாண்டார்கள் என்றால் அவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த சம்பவங்களை நாங்கள் இன்னைக்கு நினைவு கொடுத்து பார்க்கலாம் என்னென்றால் முதலாவது பிரபாகரன் படுகொலை செய்யப்பட்டு உட்காரண்டு ஒரு செய்தியை வெளியிட்ட இலங்கை அரசாங்கம் ஒரு பொம்மை உருவத்தை தான் காட்டுது இதற்குள்ளவர்கள் என்ன அரசியல் வைத்திருந்தார்கள் என்பது இன்று வரைக்கும் தெரியாது அதன் பின்னர் அது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது அதை யாரும் ஏற்றுக்கொள்ளையில உடனடியாக விமர்சனத்துக்கு உள்ளாகுது தலைவருடைய அந்த உருவம் அதன் பின்னர் மீண்டும் இன்னொரு உடலை கொண்டு வந்து இதுதான் பிரபாகரன் நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று சொல்லுவார்கள் ஆகவே நாங்கள்ல கொஞ்சம் தொடக்கத்துல இருந்தே இரண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டுல இருந்து பார்த்தோம் என்றால் தலைவர் இறந்து விட்டார் என்பதை செய்தியை கூட ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிப்படையாக பகிரங்கமாக ஒரே தரத்திலேயோ சொல்லவில்லை என்றதில் ஒரு சந்தேகத்தை நாங்கள் வைக்கலாம் நாங்கள் இதை தாண்டி நாங்கள் எங்களுடைய தரப்பிலே தமிழர் தரப்பிலே மிக ஒரு சாம்ராஜ்யத்தில் ஆண்டு கொண்டிருந்த தலைவர் பிரபாகர் ஒரு தமிழ் ஒரு தேசியத்தை நிறுவி முப்பது வருடங்களாக தமிழ் தேசியத்தை நிறுவி ஆண்டு கொண்டிருந்த ஒரு தலைவர் அதை அதை அத்தனை படபலங்களையும் வைத்திருந்த ஒரு தலைவர் மரணிக்கிறார் என்றால் அதை அதை நேரடியாக பார்த்த ஒரு சாட்சி இல்லை தப்பி ஓடினார் என்றால் அதற்கும் சாட்சி இல்லை எங்களுக்கு இன்று வரை அந்த அந்த நிமிடத்திலிருந்து இருந்து இன்றைய இந்த இருபத்தி நாலாம் ஆண்டு வரை ஈழத்தமிழ் மக்கள் மத்தியிலே மரங்களில் இருக்கிற ஒரு பெரிய அவா என்னென்றால் தலைவருக்கு என்ன நடந்தது தலைவர் எங்க இருக்கிறார் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு தேடல் இன்று வரை இருக்கிறது ஆனாலும் எதையுமே இந்த ரெண்டு பகுதியையும் தலைவர் இல்லை என்பதையும் சரி தப்பி வந்திருக்கின்ற ரெண்டு விதத்தையும் முன்னுக்கு வச்சுக்கொண்டு இந்த நடவடிக்கைகளையும் இளத்தமிழம் மேற்கொள்ளும் தலைவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் முன்வைத்துத்தான் தங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டு இருக்கிறார்கள் அது செயற்பாட்டாளர்களாக இருக்கலாம் மக்களாக இருக்கலாம் உணர்வு ரீதியாக நீங்க என்றால் அந்த கொள்கையும் கோட்பாடுகளும் உயிர்க்கோட இருக்கே தவிர தலைவரை முன்வைத்து பின் வைத்தோ இல்லை ஆனா தலைவர் எல்லா சக்திகளுக்கு மேலான எங்களுடைய உணர்வுகளுக்கு எல்லாம் மேலானதாக ஈழத்தமிழ் மக்களுடைய உயிராக உயிர் மூச்சாக தேச விடுதலைக்கான வழிகோலியா வழிகாட்டியாக என்ற பல்வேறு தளங்களிலே தலைவர் வந்து இன்றும் உயிர் முன்னாலதான் எனது செயற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார் ஆகவே அவருக்கு ஒரு மலர் வளையம் வைத்து ஒரு அஞ்சலியை செலுத்தி அந்த விடயத்தை முடிப்பதற்கான மனநிலையில தமிழ் மக்கள் இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன் அது செயற்பாட்டாளர்கள் மக் மட்டுமல்ல செயற்பாட்டாளர்கள் பல ஆயிரம் பேர் இருந்தால் அதை தாண்டி லட்சக்கணக்கான மக்கள் அணிதிராண்டு நின்றார்கள் இது ஒருவருடைய பிரச்சனையோ ஒரு அமைப்பினுடைய குழுவினுடைய பிரச்சனையோ அல்ல ஒரு தேசத்தினுடைய லட்சக்கணக்கான மக்களினுடைய பிரச்சனை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவரை வந்து இல்லாமல் செய்வது அல்லது தலைவருடைய பெயருக்கோ அவருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கோ முற்றுப்புள்ளி வைக்க வேணும் சிதைக்க வேணும் அழிக்க வேணும் மக்கள் மனங்களிலிருந்து அப்புறப்படுத்த வேணுமாக இருந்தால் அவருக்கு பகிரங்கமாக விளக்கு வைத்து மலர் வளையம் வைத்து செய்ய வேண்டியது வந்து எதிரிகளுக்கு ஒரு தேவையாக இருக்கிறது ஏனென்றால் அவர்கள் உடலை காட்டி பதினைந்து வருடத்தின் பின்பும் கூட பிரபாகரணிசம் உயிர்ப்போட இருக்கிறது என்றால் அதை எப்படி நீக்குவது என்ற ஒரு பிரச்சனைக்குள்ள அவர்களுக்கு ஒரு அழுத்தங்கள் இருக்கும் அதற்காகவே அவர்கள் இன்றைக்கு போராளிகளாக இருந்தவர்களே அவர்கள் நேரடியாக எந்த வழியிலும் தலைவருக்கு பின்னால நின்று கண்ணால கண்டவர்கள் யாருமே இல்லை போராளியாக இருந்தவர் என்றதுக்காக பயிற்சி பெற்று களமுனையில இருந்தவர் என்றதுக்காக எங்களுடைய தேசத்தினுடைய தேவைகளையும் தலைவர் சார்ந்த விடயங்களை முடிவெடுக்கிறதுக்கு எப்படி என்றதுல ஒரு பெரிய கேள்வி இருக்குது ஆகவேதான் எங்களுக்கு இப்படி கூறுவர்கள் மீதும் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படவில்லை இவ எங்களுடைய அண்ணருடைய மகளினுடைய விடயமாக இருக்கலாம் தலைவருடைய விடயங்கள் சார்ந்து இருக்கலாம் வெளிப்படையிலேயே வந்து பேசி கொண்டிருப்பவர்கள் என்ற கேள்விதான் எங்களுக்கு முதல் வருகிறது அவர்கள் சொல்ற கருத்தை விட ஒரு பொதுமகன் யோசிக்கிறார் இவர் ஆறு இவ்வளவு காலம் எங்க போனார் ஏன் இப்ப இதை வந்து பேசுறார் இவருக்கு என்ன தேவை இருக்கிறது சரி இப்படியெல்லாம் சொல்வதன் ஊடாக இந்த இந்த கு குழு குழுவலா இருந்து செயற்படுபவர்களூட இலக்கு என்னவாக இருக்கிறது இவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்து முடித்தால் இவர்கள் என்ன கிடைக்கும் இவர்களுக்கு இதை நோக்கி என்ற பல்வேறு விதமான கேள்விகளை தமிழ் மக்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே எழுந்து கொண்டே இருக்கும் அதை நாங்கள் இலகுவாக சொல்வதென்றால் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் மக்கள் ஒரு வழியிலே பயணிக்கிறார்கள் அந்த தங்களுடைய இலக்கை நோக்கி நகருகிறார்கள் உறுதியான சிந்தனைகளை முன்னெடுக்கிறார்கள் கோட்பாடுகளுக்கு பின் தலைவருடைய கோட்பாடுகளுக்கு பின்னால் தான் அனுபவத்தை நிற்கிறார்கள் அது என்று தலைவருடைய கோட்பாடு என்று சொல்ல முடியாது தமிழ் தேசியத்தினுடைய கோட்பாடுகளை தலைவர் வகுத்து கொடுக்க அதன் பின்னால் அணித நன்றி நிற்கிறார்கள் இதை இதுதான் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் சரி விளக்கு வைச்சு எல்லாமே செய்தால் விடயம் என்ன தலைவருடைய மகளை கொண்டு வந்து முன்னிறுத்தி அவரை ஒரு அரசியல் செய்ய வலிக்கிறார் என்றால் அதுல தொடக்கத்திலேயே இருந்து நிறைய குழப்பங்களை நாங்கள் சந்திச்சோம் இது எவ்வளவு ஒரு மோசமான அரசியலாக நாங்கள் பார்க்க முடியும் கழித்தது இந்தியா நிச்சயமாக இந்தியாவால் மீண்டும் தமிழில் விடுதலை புலிகளை ஐந்து வருடத்துக்கு தடை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்தியா எல்லாவற்றையும் செய்யும் என்று உலக மேடையிலே பொய்களை உரைக்கின்றவர்களுக்கு இந்தியாவுடைய அந்த தடை என்பது அவர்களுக்கு ஒரு நல்ல கருத்தியலை கொண்டு சென்றிருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் நீங்கள் குறிப்பிட்டது போன்று தலைவர் சார்ந்த விடயத்திலே இந்த பேசுகின்றவர்களும் சரி அவருக்கு விளக்கு வைக்க வேண்டும் என்று சொல்கின்றவர்களும் சரி எவரிடத்திலும் சரியான உண்மையான செய்தி இல்லை அவர்கள் எல்லோரும் எங்களை அளித்த எதிரிகளுடைய நிகழ்ச்சிகளுக்குள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் திட்டவட்டமாக அவர்களுடைய செயற்பாடுகள் எங்களுக்கு காட்டுகின்றது நாங்கள் தொடர்ந்து திருவிடம் பெறலாம் அதாவது திரு தமிழ தேசிய தலைவருக்கு விளக்கு வைக்க வேண்டும் என்று இவர்கள் முண்டி அடிப்பதற்கான முக்கிய காரணம் எதுவாக நீங்க பாக்குறீர்கள் ஓ இதுல எனக்கு ஒரு ஒரு விடயம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப தலைவருக்கு இப்படி ஒரு வேலையை செய்ய வேணும் என்று நீங்கள் வலிக்கிற காலப்பகுதி எந்த காலப்பகுதி அப்ப இதுதான் எங்களுக்கு கேள்வி ஏற்படுத்துது என்னென்னு சொன்னா எங்களை முட்டு முழுதாக நாங்கள் மேற்கொள்ளுகிற எங்களுடைய அந்த அரசியல்ல இருந்து எங்களை திசை திருப்புறதுக்கான ஒரு விடயமாகத்தான் இது வருது அப்ப நீங்கள் விளக்கு கூடாக என்னத்தை நீங்கள் செய்ய என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தேவையற்ற கால பகுதியில வந்து இதை என்னத்துக்கு நீங்கள் செய்ய பாக்குறீங்களன்னு சொன்னா ஆஹ் முதலே நாங்கள் பேசின மாதிரி அவருடைய சித்தாந்தத்தை கோட்பாட்டை தத்துவத்தை அளிக்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய செய்தி ஆனால் இந்த நான் மூலவும் வந்து இந்த அறிக்கை வந்து குறிப்பிட்டு நான் அதுல சொல்ல வேண்டியிருக்கேன் மிக தெளிவாகவும் சரியாகவும் அந்த விடயத்தை எழுதியிருக்கணும் உண்மையிலேயே இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை பொறிகளை புரிஞ்சு கொள்ளாம நிறைய பேர் இந்த விடயத்துக்குள்ள ஈடுபட பாக்குறார்கள் ஆஹ் அதன் மேல அக்கறை இருக்கிறதாலேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு காரணங்களால இந்த விடயங்களுக்குள்ள அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் என்ற விஷயத்தை அதை சுட்டிக்காட்டும் ரெண்டு முக்கியமான செய்தி ஒன்று வந்து நிதி சேகரிக்கிறது சார்பாகவும் வந்து ஒரு விழிப்புணர்வை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதுல மக்கள் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து யாரும் எதிர்பார்க்கையில் இவ்வளவு தெளிவாக இந்த ரெண்டு விடயங்களையும் பகுத்தாய்வு செய்து ஒரு சரியான அறிக்கை வந்து தலைவெற்ற தலைவற்ற வழி நின்று அந்த தலைவற்ற சிந்தனை அடிப்படையில் வந்து இன்றைக்கு ஒரு சரியான அறிக்கை வரைக்குள்ள ஒரு பெற்றும் பல தடியை வந்து எதிரிகள் சந்தித்திருக்காரு இது இன்றைக்கு வந்து ஏனென்றா அவர்கள் இந்த இந்த கால பகுதி வந்து இன்றைக்கு சரியான ஒரு நேரத்துல இந்த அரைக்க ஏனென்றால் எங்களை இந்த குழப்பத்துக்குள்ள இழுத்து ஏதோ ஒரு வகையில சேறு பூசுறதுக்கு முயற்சி செய்வர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ஒரு மரநாடியை வந்து அடிச்சிருக்காங்க ஏன்னாடா நாங்கள் இந்த குழப்பங்களுக்குள்ள இல்லை எங்களுக்கு அது அத்தியாவசியமும் இல்லை அவசியமும் இல்லை நாங்கள் எந்த ஒரு நாடுகளை வந்து போய் எதிர்க்க போறதும் இல்லை ஆனால் எங்களுடைய ஒரு எங்களுடைய பேரவாவாக இருக்கக்கூடிய வீரண்ணி உரிமை அடிப்படையிலான தமிழர்களுடைய தீர்வுக்கு வந்து நாங்கள் ஏர்டைம் போய் அஹ் மண்டி இட வேண்டிய அவசியமும் இல்லை எந்த ஒரு பிராந்திய நாடுகளுக்கிட்டையும் இல்லாட்டி ஏற டைம் இது வந்து எங்களை தீர்வை நோக்கி எங்களுடைய விடுதலைக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிற நாங்கள் நாங்கள் இதுல தொடர்ச்சியாகத்தான் பயணிப்போம் ரெண்டாவது வந்து அந்த அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த தங்களை அறியாமல் இந்த சூழ்ச்சி விலைகளுக்குள்ள போகக்கூடியவர்களுக்கு நானும் அதுல கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லலாம் என்றா பாரங்குரியங்கள் கொண்டு வந்து கோட்பாடு சித்தாந்தம் எங்கள கொள்கை ரீதியாங்களை திசை திருப்புறது ஒரு விடயம் இரண்டாவது நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னா அவை நேசிக்கிற தலைவருக்கு மேலேயே வந்து இது பெரும் அவப்பேரை ஏற்படுத்தும் இந்த விடையாக இதான் மிக முக்கியமாக உளவியலை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப அரசியலாக இருக்கட்டும் இல்லை என்று சொன்னால் நீங்க விளக்கு கொளுத்துறன்ற ஒரு ஒரு மிகவும் அஹ் ஒரு கீழ்த்தனமாக வந்து சொல்லப்படுற விடயங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இவர்கள் எல்லாரும் நேசிக்கிற ஒரு தலைவர் மேலே ஒரு அவப்பீரை அதை ஏற்படுது அப்ப ரெண்டு விடயங்கள் நடக்குது ஒன்று நீங்கள் ஒத்துழைவாக நாங்க பார்த்தோம்னு சொன்னா தமிழில் தேசிய தலைவர் என்ற ஒரு விடயத்துக்கு மேல அது என்று காட்டுறதுக்கு ஒரு ஒரு எதிரி மேலுது இன்னும் ஒரு முதன்மை எதிரிகளுடைய நோக்கம் எப்படி இருக்கான்னு சொன்னா அதுல நிறைய பேர் வேலை செய்யணும் நாங்கள் அதை சரியா ஆராய்ஞ்சோம் என்று சொன்னா கடுமையான வேலைகள் அதுல நடக்குது உலக தமிழனத்தின் ஒரே தலைவர் பிரபாகரன்ன்றத ஏற்க மறக்கிறதுக்கான ஒரு அரசியல் சக்திகள் வந்து கடுமையாக வேலை செய்யலாம் இரண்டாவது ஒரு அணி மூன்றாவது அணி எங்க இருக்குதுன்னு சொன்னா இதுதான் நாங்கள் சர்வதேச அரசியலை உன்னிப்பா கவனிச்சோம் சொன்னா அதை சார்ந்து நாங்கள் நிறைய கவ கதைக்கு தேவையில்லை மூன்றாவது அணி யாரென்றால் உலக விடுதலை போராட்டங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த தலைவர் திகழ்ந்து விடக்கூடாது ஏன்னு சொன்னால் சகல போராட்டங்களுக்குமான ஒரு முன்னுதாரணமாக அது ஒழுக்கம் சார்ந்தும் சரி கோட்பாடு சார்ந்தும் சரி தத்துவங்கள் சார்ந்தும் சரி எல்லா விடயத்திலையும் வந்து இன்றைக்கு உலகம் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய முன்னுதாரணமாக தலைவர் விளங்குகிறார் அப்ப இந்த மூன்று அணிகள் வந்து இன்றைக்கு இதுக்கு இந்த விடயத்துல நிக்கணும் அப்ப நாங்கள் இந்த அறிக்கை இந்த வந்த காலகட்டத்துல மக்கள் முழுமையாக என்னுடைய நாங்கள் இன்றைக்கு மே பதினெட்டை நோக்கி மிக போராட்டங்களை மக்களை இணைக்க முற்படுற நேரத்துல உங்கள் உங்களுடைய அனைத்து நாடுகள்லையும் இருக்கிற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோட நீங்கள் இணைந்து கொள்ளும் சில சில நாடுகள்ல வந்து நாங்கள் பார்த்தோம் என்றால் பெரிய அளவில் குறிப்பிட்டு சொல்லணுமென்றால் டபுள்யூ டபுள்யூ டிசிசி பற்றி கதைக்கப்பட்டது அது ஒரு பெரும் குழப்பத்தை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுது என்னன்னு சொன்னா நாங்கள் டிசிசி என்றது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு இங்கே நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த பேரேன் திருப்பி கிண்டி எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கணும்டா இந்த குழப்பத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது அப்ப இது தெளிவாக இந்த அறிக்கையும் சொல்லி இருக்கு அந்த அமைப்புக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்றும் மக்கள் இதை சரியா விளங்கி கொண்டு காலங்காலமாக தமிழர் அனைத்துலக தொடர்பகத்திற்கு ஆளுகையோட ஒருங்கிணைக்கப்படுகின்ற தமிழர் ஒருங்கிணைப்புழுவினுடைய அஹ் ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற மே பதினெட்டுக்கு மக்கள் பலத்தோடு அணி சேர்வது கூடாகத்தான் இந்த தரப்புகளுக்கும் இந்த தலைவர் மேல் அவப்பேற ஏற்படுத்த முனைகிறவர்களுக்கு எங்களுடைய விடுதலைக்கு எதிராக பணி செய்கிறவர்களுக்கு நாங்கள் பெருத்தடிய இந்த மே பதினெட்டுல நாங்கள ஒரு செயற்பாட்டு கூடாக வழங்க முடியும் எனவே இந்த இந்த அறைக்க வந்து மனோனி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தின் தேவை கருதி சரியான காலகட்டத்துல இவர்களுக்கு வந்து அடிய கொடுத்துருக்குது ஆனால் இது இப்படியே நின்று விடுமா என்றால் நான் நினைக்க இல்லை ஆனால் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கறோம் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று அனைத்துலக தொடர்புத்தினுடைய அறிக்கை காத்திரமான செய்திகளை இந்த முக்கியமான காலகட்டத்திலே சொல்லி இருக்கின்றது அதாவது இந்த அறிக்கையினுடைய முக்கிய கருப்பொருளாக நாங்கள் பார்ப்போமானால் தமிழீழ தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கான முக்கிய காரணமாக இருப்பது இந்த விடுதலை போராட்டத்தை அப்படியே நாங்கள் இழுத்து மூடிவிட்டு போக வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியைத்தான் அங்கு சொல்ல விளைகின்றார்கள் ஆகவே அதற்கு சரியான பதிலை அறிக்கை கூடாக கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ தேசிய தலைவருடைய சித்தாந்தமும் அவருடைய சிந்தனையும் தான் இன்று வரை தமிழீழ மக்களையும் உலக தமிழ் மக்களையும் விடுதலை போராட்டத்தின் பால் இழுத்து கட்டி வைத்து இந்த விடுதலை போராட்டத்தை நகர்த்தி கொண்டு போகின்றது ஆகவே தமிழ தேசிய தலைவருக்கு வீரவணக்கம் செலுத்திவிட்டால் செலுத்தி விட்டால் இந்த போராட்டத்தை அப்படியே உளவியல் ரீதியாக மக்களை சிதவடைய செய்து இந்த போராட்டத்தை பலவீனப்படுத்தி விடலாம் என்று எதிரிகளும் உதிரிகளும் நினைக்கின்றார்கள் ஆனால் ஒருபோதும் அப்படியான நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட மாட்டார்கள் என்பதற்கு கடந்த கால வரலாறுகள் சாட்சியாக கண்முன்னே நிற்கிறது என்பதை இந்த இடத்திலே தெரிவித்துக்கொண்டு இதுவரைக்கும் இணைந்து கொண்டு அனைத்துலக தொடர்பகத்தின் அறிக்கை சார்ந்தும் தமிழின அழிப்பு போராட்டங்கள் சார்ந்தும் பகிர்ந்து கொண்டமைக்கி இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்துக் நீங்கள் நிறைவாக ஏதாவது கூற விளைந்தால் கூறிவிட்டு நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் ஓ நான் கட்டாயமாக வந்து இந்த மே பதினெட்டு வருகின்ற சனிக்கிழமை இவரை இருக்கிற மே பதினெட்டு சார்ந்து தனியை ஜெர்மனி மட்டுமல்ல ஜெர்மனியில் மட்டுமல்ல நான் நடைபெறுகின்ற உலக நாடுகளின் அனைத்து நாடுகளிலும் எங்களுடைய மக்கள் வந்து மிக பெரும் பலமாக இணைய வேணும் என்றதை நான் மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கின்றேன் என்ன என்று சொன்னா இன்றைக்கு ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்பு வந்து அங்க தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மிக மோசமாக நடக்குது அந்த ஒரு விடயம்தான் இன்றைக்கு கஞ்சி கொடுத்தவர்களை வந்து அஹ் கைது செய்வதும் அவரை அடக்குமுறையை ஏவி விடுறதும் நிலப்பரிப்புகள் தொடர்ச்சியா நடக்கிறதும் அப்ப இந்த கட்டமைப்பு சார் இன அழிப்பை வந்து நாங்கள் எப்படி தடுக்கலாம் என்று சொன்னா நாங்கள் மேற்கொள்ற அரசியலுக்கு எங்களுடைய மக்கள் பலம் இங்கே இருக்கின்றதை நாங்கள் காட்டுறது கூடாதான் எனவே உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து மக்களும் வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் மேற்கொள்ளப்படுகின்ற அந்தந்த நாடுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்ற இடங்களுக்கு நீங்கள் பல்லாயிரக்கணக்கில் அணிதிரலுங்கள் இந்த சூழ்ச்சிகளும் இந்த புரிவெல்களும் அறுத்தறியப்படும் நாங்கள் எங்களுடைய தலை எங்கள் மாவீரர்கள் கண்ட கனவையும் தலைவருடைய அந்த அவருடைய இலட்சியத்தையும் வந்து நாங்கள் நிறைவேற்றி எங்களுடைய விடுதலையை மிக விரைவில் ஒன்றடைகிறதுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம் ஆமா அதாவது இன்னொரு விடத்தை இந்த இடத்தில் நாங்கள் கோடு காட்ட விரும்புகின்றோம் தமிழ தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் அனைத்துலக தொடர்பகம் அதன் கீழ் இயங்குகின்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்கள் இதை தவிர உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோ அல்லது ஒவ்வொரு கட்டமைப்புகள் சார்ந்து இந்த விடுதலை போராட்டத்தை சிதைப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபடலாம் இவற்றை புறந்தள்ளி இந் இதுவரை காலமும் இந்த தமிழில் விடுதலை போராட்டத்தை நோக்கி எந்த அமைப்புகள் தொடர்ச்சியாக செயற்பாடுகள் இருக்கின்றார்களோ அந்த அமைப்புகளுக்கு பின்னால் இதுவரைக்கும் மக்களாகிய நீங்கள் பலத்தோடு நின்று போராடி கொண்டிருக்கின்றீர்கள் அந்த பலத்தை உடைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் அவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்தும் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை ஒன்றெடுப்பதற்கு அரசியல் ரீதியாக எமது கருத்தியலை இந்த உலக பரப்பிலே தக்க வைத்துக் கொள்வதற்கு மக்களாகிய நீங்கள் மிகவும் முக்கியமானவர்களாக இருக்கின்றீர்கள் அந்த வகையிலே தொடர்ந்தும் நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுத்து எங்களுடைய போராட்டத்தை ஒன்றெடுப்பதற்கு தயாராக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நிலவரம் அரசியல் அரங்கம்